அனைவருக்கும் வணக்கம். சித்தி சிவா ஜோதிடர் எஸ் தங்கவேல் கவுண்டர். லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்கங்க. பூர்வீக தோஷத்தை பற்றி ரத்தின சுருக்கமாக ஒரு சில விதிகள். ஒரு ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய உபயராசியாக அதில் செவ்வாய் பகவான் நின்று அதி சனி பகவான் பார்வை செய்யுமானால், மேலும் அந்த வீட்டுக்கு சூரிய பகவானின் பார்வை இல்லை எனில் அப்படிப்பட்ட ஜாதகருக்கு அதிகமான பூர்வீக தோஷம் இருக்கும். செவ்வாய் பகவானும் ராகு பகவானும் ஐந்தாம் இடத்திலோ அல்லது ஒன்பதாம் இடத்திலோ, இப்போ டிகிரியில் சொல்லணும், மூணு பாகைக்குள் இருந்தாங்கனாவே அது பூர்வீக தோஷம். அந்த மாதிரி சேர்க்கை இருந்தால் சூரிய பகவான் பார்த்தால் குடும்பத்தில் அடுத்தவங்களால சாபம் இருக்கும். சந்திர பகவான் பார்த்தால் சிவன் சொத்தினால் ஏற்பட்ட தோஷம், புத பகவான் ஆகில் குரு பகவான் நிந்தையினாலும் குரு துரோகம் பண்ண, ராஜ துரோகத்தாலும் அந்த குடும்பத்தில் வந்து மூத்தவர் யாராச்சும் இருந்து அந்த மாதிரி சாபம் இருக்கு என்று சொல்ல வேண்டும். குரு பகவான் பார்வை இருந்தால் குலதெய்வத்தின் சொத்தை அபகரித்ததில் சாபம் அல்லது ஊர் சொத்தை அபகரித்த தோஷம் என்று கூறலாம். சுக்கர பகவான் பார்த்தால் மற்றும் சுக்கர பகவான் புதன் பகவான் வீட்டில் இருந்தால் கன்னி பெண்ணின் சாபம் உண்டு. சனி பகவானின் பார்வை என்றால் பணியாட்கள், அடிமைகள், இவர்களது சாபம், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. சரி, இன்னும் ஒரு வகை உண்டு, அதாவது டிகிரி வயசில் எல்லா ஜாதகத்துக்கும் அஞ்சாம் அதிபதி வருவார். அஞ்சாம் அதிபதி வந்து மேசராசியிலே 20 பாகை 30 கலை வரையிலும் அந்த ஸ்தானாதிபதி இருந்தால் அது பூர்வீக தோஷம் என்று சொல்லப்படுகிறது. ரிஷபராசியிலே 9 பாகை 30 கலையிலிருந்து 10 பாகை வரை அஞ்சாம் பாவாதிபதி இருந்தால் அது பூர்வீக தோஷம் கண்டிப்பாக உண்டு. மிதுன ராசியிலே 20 பாகை 30 கலை வரை அந்த தோஷம் உண்டு. கடகராசியில் அஞ்சாம் அதிபதி இருந்தால் 9 பாகை 30 கலையிலிருந்து 10 பாகை வரை பூர்வீக தோஷம் உண்டு. சிம்மராசியிலே 20 பாகை 30 கலை வரை பூர்வீக தோஷம் உண்டு. சனி பகவான் கன்னி, அடுத்தபடியாக 9 பாகை 30 கலையிலிருந்து 10 பாகை வரை ஒருமுனி ஸ்தானாதிபதி யாராக இருந்தாலும் அந்த ஸ்தானத்திலே இருந்தால் கண்டிப்பாக தோஷம் உண்டு. துளாராசியிலே, அதாவது 20 பாகையிலிருந்து 20.30 பாகை வரை அஞ்சுக்குடைய பஞ்சமாதிபதி இருந்தால் அது பூர்வீக தோஷத்துக்கு கட்டுப்பட்டதாகும். விருச்சிக ராசியிலே 9 பாகை 30 கலையிலிருந்து 10 பாகை வரை பூர்வபுணி ஸ்தானாதிபதி யாராக இருந்தாலும் அந்த தோஷம் உண்டு. தனுசு ராசியிலே 20 பாகையிலிருந்து 20.30 கலை வரை அந்த கிரகம் இருந்தால் பூர்வீக தோஷம் உண்டு. மகர ராசியிலே
ஒன்பது பாகை முப்பது கலையிலிருந்து பத்து பாகை வரை ஐந்தாம் இடத்ததிபதி யாராக இருந்தாலும் அதில் இருந்தால் பூர்வீக தோஷம் என்று கண்டிப்பாக கூறலாம். கும்பராசியிலே இருபது பாகையிலிருந்து இருபது பாகை முப்பது கலை வரை எந்த கிரகம் இருந்தாலும் அது பூர்வீக தோஷம் என்று கூறலாம். மீனராசியிலே ஒன்பது பாகை முப்பது கலையிலிருந்து பத்து பாகை முடியும் வரை அது பூர்வீக தோஷம் என்று கூற வேண்டும். ஒரு கிரகம் அம்சத்தில் இருக்கக்கூடிய பாவம் ராசியில் லக்னத்திற்கு எட்டாம் பாவமாக வந்தால் நிதனாம்சம் என்று கூறப்படும். அந்த காரகத்திற்கு இழப்பு ஏற்படும். ஆகவே பூர்வீக தோஷம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பிலே இந்த மாதிரி அமைப்பெல்லாம் உண்டு, இன்னும் நிறைய உண்டு. அதுக்காக வந்து கம்மியாக தான் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது, இன்னுமே நிறைய வந்து இது சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. சரி, மிக முக்கியமான விஷயம், மரணப்புள்ளி அல்லது மிருத்யு பாயிண்ட், டெத் பாயிண்ட். லக்னம் சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவான் ஆகிய நான்கு ஸ்புடங்களை கூட்டி வந்த ஸ்புடம் எந்த ராசியில் அமைக்கின்றதோ அந்த ராசியை கோச்சார சனி பகவான் பார்க்கும் சமயம் அல்லதால் அல்லது அதன் பத்தாம் பாவத்தில் பார்க்கும் காலம் கோச்சார சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் சமயம் அந்த ஜாதகருக்கு மரணத்திற்கு நிகரான கண்டத்தை அல்லது மரணத்தை சந்திப்பார். அஷ்டகாம்சம், ஒரு கிரகம் ராசியில் அது நிற்கும் ராசி எதுவோ அதற்கு எட்டாம் ராசி நவாம்சத்தில் நின்றால் அந்த அஷ்டகாம்சம் எனப்படும். இவ்விதம் அமையும் கிரகம் தசாபுத்தியில் நன்மை தருவதில்லை. அடுத்தபடியாக மிருத்யு பாகம், ஒருவர் மரணமடையும் சமயம் கோச்சாரத்தில் ஒன்பது கிரகங்கள், ஒன்று அல்லது இரண்டு கிரகங்கள் இந்த மிருத்யு பாக டிகிரியில் ராசியில் நிற்கும். மேஷ ராசியிலே எட்டு பாகை, ரிஷப ராசியிலே ஒன்பது பாகை, மிதுன ராசியிலே பதினோரு பாகை, கடகராசியிலே பதினோரு பாகை, சிம்மராசியில் இருபத்தஞ்சு பாகை, கன்னிராசியில் நாலு பாகை, துளாராசியில் நாலு பாகை, விருச்சிக ராசியிலே இருபத்தஞ்சு பாகை, தனுசு ராசியிலே பதினெட்டு பாகை, மகர ராசியிலே ரெண்டு பாகை, கும்பராசியிலே இருபத்தி ஒரு பாகை, மீனராசியிலே பதினோரு பாகை. இந்த மாதிரி அமைப்பிலே வந்து ஒருத்தர் வந்து ஜோதிடம் கேட்கும் பொழுது டிகிரி தெரிஞ்சால் நாம் இந்த டிகிரியை வந்து கணினி இருந்து நம்ம கணித்து பார்த்தால் கண்டிப்பாக அது வரும். அது எந்த ஜாதகம் வந்தாலும் சரி, வந்து இந்த மாதிரி வந்து ஆயுள் சம்பந்தமாக கேள்வி கேட்கும்போது இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா சொல்லிட்டோம்னா நடந்துடும். மன்னிக்க வேண்டும், இதெல்லாம் சொல்லித்தாகணும். ஜோதிடம்னா எல்லாமே சொல்கிறதுக்காகத்தான் எல்லாம் மகரிஷிகள் கண்டு பிடித்து வைத்துள்ளார்கள். நன்றி அவர்களுக்கு, இன்றும் என்றென்றும் கடமைப்பட்டுள்ளோம். சரி, காலப்பகை திசபுத்தி, சனி பகவான் திசையில் செவ்வாய் பகவான் புக்தி வந்து காலப்பகை திசபுத்தி, அதே மாதிரி ராகு பகவான் திசையில் புதன் புக்தி, சூரிய பகவான் திசையிலே சுக்கர புக்தி, சந்திர பகவான் திசையிலே குரு புக்தி, அதே மாதிரி சுக்கர திசையில் வந்து சூரியன் புத்தி, கேது பகவான் திசையில் சனி புத்தி, புதன் திசை இல்லை ராகு புக்தி. இந்த திசா காலங்களில் குறிப்பிட்ட புக்தி காலங்கள் நன்மையாக அமையாது. வைணாசிக நட்சத்திரம், ஒருவரின் ஜென்ம நட்சத்திரம் எதுவோ அதுக்கு இருபத்தி ரெண்டாவது வருகின்ற நட்சத்திரம் வைணாசிக நட்சத்திரம் என்று வழங்கப்படுகிறது. தீய பலன் தரும் நட்சத்திரம் இது. பாவக்கிரகங்கள் இந்த நட்சத்திர பாதங்களில் சஞ்சாரம் செய்யும் பொழுது கௌரவ பாதிப்பு உண்டாகும், கெடுபலன்களை உண்டாக்கும். எனக்கு குருபலன் நல்லா இருக்குது, கோச்சாரத்தில் சனி வந்து நல்ல அமைப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இதையும் பார்த்தவமானால்தான் அந்த இதை கண்டுபிடிக்க முடியும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.
இப்படிக்கு சித்தி சிவா ஜோதிடர் எஸ் தங்கவேலு கவுண்டர். நன்றி, வணக்கம்.